ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஐ ஆப்ஸ் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ், அதுக்கு ஃபோன் நம்பர் இல்லாமல் பே பண்ணலாம், பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் ரேண்டமாக ஒருத்தரோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மணி அனுப்ப வேண்டியது வந்துச்சுன்னா அதை எப்படி டபுள் செக் பண்ணிவிட்டு அனுப்புறது சேஃப்டியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சில குட் ப்ராக்டிசஸ் லைக் எப்படியெல்லாம் வந்து ஏமாறாமல் வந்து இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸில் மணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் டிப்ஸ் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இப்போ நம்ம தகவலுக்கு போகிறோம். ஸோ பெட்டி பேமெண்ட்ஸ்லேருந்து ரியலி லார்ஜ் பேமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப தாராளமாக சரளமாக யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மணி ட்ரான்ஸாக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம பிஸ்னஸஸ்க்கு பே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், சில ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அக்வைண்டன்சஸ்க்கு நம்ம சில மணி அனுப்பணும் அப்படிங்கிறது வேறு விஷயம். இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தவறாக மணி அனுப்பக்கூடிய தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து யூபிஐ பின் என்டர் பண்ணுறது அண்ட் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் அப்ஃப்ரண்ட்டாக சொல்லிட விரும்புகிறேன். ரொம்ப பரவாயில்ல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட், எனக்கு வந்து ரேண்டமாக ஒருத்தவங்க வந்து மணி அனுப்பணும், இல்லை யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்லேருந்து மணி வரணும், இல்லை தெரியாத ஒரு பர்சன் ஒரு அக்வைண்டன்ஸ் எனக்கு மணி தரேன்னு சொல்கிறாங்க. இது இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அந்த பர்சன் யார், அவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க யார் மூலமா உங்களுக்கு அறிமுகமானாங்க, இல்லை எந்த சோஷியல் மீடியாவில் அறிமுகமானாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன் டு ஒன் பர்சனலாக உங்களுக்கு தெரியாத ஒரு நபருடைய நம்பர்லேருந்து உங்களுக்கு மணி வரணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் செய்யக்கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது, ரெண்டாவது யூபிஐ பின் என்டர் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் மணி அனுப்பணும் அப்படின்னா தான் தேவைப்படுமே ஒழிய, அவங்க உங்களுக்கு மணி அனுப்பணும் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுமே தேவைப்படாது. ஸோ யாராவது ஒரு நபரோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நாங்கள் உங்களுக்கு மணி சென்ட் பண்ணணும், உங்களோட யூபிஐ பின்னை என்டர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் யூபிஐ பின்னை சொல்லுங்கள், இல்லை ஒரு ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சுதாகரிச்சுக்கணும். பிகாஸ் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூபிஐ பின் என்டர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் மணி அனுப்புகிறோம், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் சுதாகரிச்சுக்கணும், மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸ் தான் ரொம்ப பெருசாக வந்து நிறைய பேர் ஏமாறுற ஒரு விஷயம். ஸோ மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு இது நமக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இது நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியாததுனால நிறைய பேர் வந்து யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிடவோ இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிடவோ செய்வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மணி ரிசீவ் ஆகாது, நீங்கள் சென்ட் தான் பண்ணுவீங்க, உங்ககிட்டேருந்து மணி எடுத்துக்கொள்ளப்படும் ஆர் திருடப்படும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸோ யாருனே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் வந்து மணி அனுப்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி மணி சென்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை அவங்க வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தோராயமான அமௌண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கான வழிகளை நீங்கள் சரி செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் பேமெண்ட்ஸ் லைக் ஒன் டு ஒன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலி அப்படின்னு தெரியாத ஒரு பர்சனுக்கு மணி அனுப்பும்போது நம்ம எப்பயுமே ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். ஸோ எல்லா கியூஆர்ஸ் கோடையும் வந்து டக்கு டக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணி அப்படியே பேமெண்ட்டை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃப்ராட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நிறைய நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம், நிறைய கடைகளில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர் வெளியில் ஒட்டியிருக்காங்க, அந்த கோட் ஒட்டியிருக்காங்கன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க, போய் ஃப்ராட் பண்ணுறவங்க வந்து அந்த ஸ்கேன் அந்த கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கோடில் ஸ்கேன் ஆகிற நம்பருக்கெலாம் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி போகிற மாதிரி செட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ராட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இப்போ நடக்குது, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கியூஆர் கோட் மூலியமாக அனுப்பக்கூடிய மணிக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயோட ஆப்பில் இருக்கும். ஸோ உங்களோட ஜிபே ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கியூஆர் கோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் செட் அமௌண்ட் இல்லை செட் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ கியூஆர் கோட் மூலியமாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ட்ரான்சாக்ஷனுமே இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சோதனை முயற்சியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மணி வந்து நீங்கள் சென்ட் பண்ணி பார்க்கலாம். அது ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ் வந்து அதே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அதே நம்பரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பேமெண்ட் ஆகிடும். ஸோ முதல் பேமெண்ட் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும், ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 10,000 ரூபா பே பண்ணணும், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10,000 இஸ் அ ரியலி பிக் அமௌண்ட். ஸோ தப்பான அட்ரஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மணி வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் கியூஆர் கோடுக்கான அமௌண்ட்டை 1 ரூபி இல்லை 5 ரூபீஸ் அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ சோதனையாக முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ தான் போகும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். இதை வந்து ஜெனியூனாக இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே வரவேற்க தான் செய்வாங்க. ஏன்னா முதல்ல வந்து பெருசாக அமௌண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புறது தப்பு கிடையாது. ஸோ இதை யாரும் வந்து தவற நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு
அமௌண்ட் நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் செட் பண்ண லிமிட்டுக்கு குறைவான அமௌண்ட் தான் அனுப்ப முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் சென்ட் ஆகிடும், அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிருச்சான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பின அந்த 1 ரூபாயோ 5 ரூபாயோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் காட்டும். ஸோ அதே பர்சனை செலக்ட் பண்ணி மறுபடியும் அதே பர்சனுக்கு நீங்கள் மிச்சம் எவ்வளோ அனுப்பணுமோ அதை அனுப்பிடலாம். ஸோ இப்படி அனுப்புனீங்க அப்படின்னா, அதாவது ஃபோன் நம்பர் தெரியாத முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் ஜாக்கிரதையா கரெக்டான டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், நீங்க மணி ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கும் போது இதுலயும் கொஞ்சம் நீங்க உஷாரா இருந்துக்கணும். உங்க போன் நம்பரை எல்லா இடத்துலயும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. சோ நான் போன் நம்பர் எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, இவங்க வந்து ஒரு ரேண்டம் பர்சன், போன் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை, அதே சமயம் எனக்கு அவங்க மணி அனுப்பணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூபிஐ ஐடி நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அந்த யூபிஐ ஐடியை ஷேர் பண்ணி நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து மணி அனுப்பலாம். சோ யூபிஐ ஐடி அப்படின்னா எப்படி இருக்கும், அதை எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் டெமோ காட்டுறேன். சோ அதை நீங்க உங்களுடைய எந்தெந்த ஒவ்வொரு ஆப்ஸ்லயும் டிஃபரெண்டா இருக்கும். சோ எல்லா ஆப்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட யூபிஐ ஐடிஸ் இருக்கும், உங்களுக்கு செட் பண்ணிருக்கும், நீங்க அடிஷனலா கூட செட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூபிஐ ஐடிஸ்ல உங்களுடைய பிரைமரி ஐடியோ இல்ல அடுத்தடுத்து இருக்கிற ஏதாவது ஒரு ஐடியோ கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான மணியை ரிசீவ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தனிநபராக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அப்படி உங்களுக்கு கியூஆர் கோடு இருக்குது அப்படின்னா உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லியும் நீங்கள் மணி அனுப்ப சொல்லலாம். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன், வேறு வழியே இல்லை, அந்த பர்சன் உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து காசு அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ட்ரூ அவங்கள வந்து அவங்க கொடுக்குற ஃபோன் நம்பரை ட்ரூ காலரில் போட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டியை செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பர்சனை கூகுள் பே பேடிஎம் போன்ற ஆப்ஸ் இந்த ஆப்ஸ்லேயாவது என்டர் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் பேலலாம் அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோவோட தெரியும். ஸோ அப்படி தெரியுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது யார் என்ன அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் நேம்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பேராக இருக்கா, அவங்களுடைய ஒரிஜினல் அவங்க சொன்ன பேரும் அவங்க இங்கே காட்டுற பேரும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபைனல் ஆப்ஷன். பட் இதுக்கு ஒரு சின்ன கேட்ச் என்னன்னா, அந்த பர்சனுக்கு உங்கள் ஜிபே அக்கௌண்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பே பண்ணவே முடியும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை ஜிபேல பேஸ் பண்ணால் அவங்க ப்ரொஃபைல் காட்டலை, இல்லைனா ட்ரூ காலரில் அவங்களுடைய பெயர் வேறையாக இருக்குது, பிஸ்னஸ் நேம் வேறையாக காட்டுது, அதே சமயம் அவங்க உங்ககிட்ட சொல்கிற பிஸ்னஸ் நேம் வேறையாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சுதாகரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோன் நம்பரை புதுசாக, அதாவது யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம மணி அனுப்பும்போது ஃபோன் நம்பர்ஸ் வச்சு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அனுப்புறது நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, பணம் கொடுக்கறதுலையும் அதாவது அனுப்புறதுலையும் சரி ரிசீவ் பண்ணுறதுலையும் சரி இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன சிக்கல்கள். முன்ன பின்ன தெரியாதவங்க அப்படிங்கும் போது, இல்லை ரேண்டமாக நமக்கு சோஷியல் மீடியாவில் அறிமுகமானவங்க கிட்ட ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அவங்க கிட்ட பணம் பரிவர்த்தனை பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன டிப்ஸ், பட் இஃபெக்டிவான டிப்ஸ் எனக்கு வீடியோவில் பார்த்தோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் வந்து இப்போ நடக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நம்ம சேஃப்டியாக நம்ம மணியையும் ஆப்ஸையும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயனடையட்டும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின், நன்றி, வணக்கம்.